அடுத்தது கடைசி கேள்வி அபுபக்கர் சித்திக்கு கடையை நல்லூர் கேட்குறாரு நபிகள் நாயகம் செல்லாவே செல்லும் அவர்கள் மேராஜ் சென்றபோது அவர்களுக்கு வழங்கப்பட்டது பால் அல்லது தேன் அல்லது மது இதில் எது பல உலமாக்கள் மேராஜ் சம்பவத்தை குழப்புகிறார்கள் தாங்கள் தெளிவாக சுருக்கி சொல்லவும் அதாவது அந்த மேராஜிக்கு போகும் பொழுது நல்லா வந்து ரசூல் நாட்டை கொடுத்து இதில் என்ன தேர்ந்தெடுக்கிறாய் என்று கேட்கும்போது ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் பாலை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க பாலை தேர்ந்தெடுத்ததுனால் பால்ங்கிறது ஒரு சுத்தமான உணவு இயற்கை மார்க்கத்தை நீ தேர்ந்தெடுத்து விட்டாய் அப்படின்னு ஜிப்ரீல் சொல்வார்கள் அதை அந்த சம்பவத்தை வரும்போது இவர் என்ன சொல்கிறார்னு கேட்டால் சில ஆலிம்கள் வந்து பாலும் வந்து மதுபானத்தையும் கொண்டாந்து காட்டினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சில ஆலிம்கள் வந்து பால் மது தேன் ரெண்டு சொல்கிறாங்க சில மூணு சொல்கிறாங்க மூணு காட்டி ஒன்று எடுக்க சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க இரண்டை காட்டி எடுக்க சொன்னதாக சிலர் சொல்கிறாங்க இதில் இது சரிங்கிறாங்க ரெண்டுக்குமே ஹதீஸ் இருக்கிறது ரெண்டும் இட்டுக்கட்டப்பட்டதெல்லாம் கிடையாது இது புகாரில் மூவாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலாவது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் அதாவது சும்மா ஊத்தித்து பி இனா ஐனி பிறகு என்னிடத்தில் இரண்டு பாத்திரங்கள் கொண்டு வரப்பட்டன ஃபி அஹதிகிமா லபனுன் அதில் ஒன்றில் பால் இருக்கிறது ஒஃபில் லாகரி ஹம்ருன் இன்னொன்றில் மதுபானம் இருக்கிறது இப்போ கால ஈஷ்ரப் ஐயகுமா சேத்த நீ விரும்பனை எதையாவது குடி என்று சொல்லப்பட்டது இப்போ அகத்துல் நான் பாலை எடுத்து இப்போ ஷரிப் அதை குடித்து விட்டேன் அப்போ எனக்கு சொல்லப்பட்டது அகத்தல் ஃபித்தரா நீ வந்து இயற்கை மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து கொண்டாய் அம்மா இன்னக்களவு அகத்தல் ஹம்ர இந்த மதுபானத்தை எடுத்து குடிச்சிருந்தேன் ஒய் கவத்து உம்மத்துக்க உன் உம்மத்து வழி தவறி போயிருப்பார்கள் உம்மத்துக்கு நல்வழியை தேர்ந்தெடுத்து விட்டாயின்னு மேராஜில் சொல்லப்படுது இந்த மூவாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலில் வந்து பாலும் மதுவும் ரெண்டு தான் சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் மூவாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு இதே சம்பவத்தை சொல்லும் பொழுது சும்ம ஊத்தியத்து பி இனாயின் மின் ஹம்ரின் ஓ இனாயின் மின் லபனின் ஓ இனாயின் மின் அசலின் பிறகு என்னிடத்தில் மதுபானம் உள்ள ஒரு பாத்திரமும் பால் உள்ள ஒரு பாத்திரமும் தேன் உள்ள ஒரு பாத்திரமும் என்னிடத்தில் கொண்டு வரப்பட்ட பொழுது இப்போ லபன நான் பாலை எடுத்துக்கொண்டேன் அப்போ எனக்கு வந்து இந்த இதே வார்த்தை நீ இயற்கை மார்க்கத்தை எடுத்துக்கொண்டாய் உன் உம்மத்துகள் சரியான பாதையை தேர்ந்தெடுத்துவதற்கு தேர்ந்தெடுத்துக்கொள்வார்கள் என்று சொல்லப்படுச்சுருக்குது ரெண்டுமே ஹதீஸ் தான் ரெண்டுமே ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் தான் ரெண்டுமே ஒரு சம்பவம் தான் அப்போ இதில் எதை எடுத்துக்கொள்வது என்று கேட்டால் பொதுவாக ஹதீஸில் வந்து அதீசம் இல்லை ஒரு எந்த ஒரு மனிதனுடைய பேச்சாக இருந்தாலும் அதுக்குன்ற ஒரு உசூல் இருக்கிறது ஒரு அடிப்படை விதி இருக்கிறது என்ன விதி என்று சொன்னால் ஒரு சம்பவத்தை பற்றி சொல்லும் பொழுது ரெண்டு விஷயத்தை ஒருத்தர் சொல்கிறார் இன்னொருத்தர் மூணு விஷயத்தை சொல்கிறார் என்று சொன்னால் அதை தான் எடுத்துக்கொள்ளணும் ரெண்டுக்கு மூணுக்கு முரண் கிடையாது அவர் ஒன்று மறந்துட்டார் இவர் இட்டுக்கட்ட மாட்டார் இவர் இட்டுக்கட்ட மாட்டார் அவர் இட்டுக்கட்ட மாட்டார் ஆனால் மறக்கலாமில் யார் மறந்துருக்கலாம் ரெண்டு சொன்னவர் மறந்துட்டார் மூணு சொன்னவர் கரெக்டாக ஆகும் சொல்லிட்டார் இப்போ ஒருத்தர் வந்தார் எங்கள் வீட்டில் சாப்பாடு கொடுக்குறோம் நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கிறீங்க சாப்பாடு கொடுக்கும்போது இட்லி தோசை வடை மூணையும் நான் கொடுக்குறேன் அவர் சாப்பிட்டு போயிட்டார் இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் ஏ ஏ என்பவர் சொல்கிறாரு இட்லியும் தோசையும் சாப்பிட்டாருங்கிறாரு இன்னொருத்தர் சொல்கிறாரு இட்லியும் தோசையும் வடையும் சாப்பிட்டாருங்கிறாரு நம்ம எதை எடுப்போம் வடையை தான் வட மூணு சொல்கிறார் அவர் இவர் அது முக்கியம் இல்லைன்னு விட்டார் அவர் சொல்லலை இட்லி தோசையை மட்டும் ஒருத்தர் சொல்கிறாரு இன்னொருத்தர் வந்து இட்லி தோசை வடைன்னு மூணையும் சொல்கிறாரு மூணையும் சொன்னார்ன்னு சொன்னால் ஒருத்தர் கூட யாபமாக சொல்கிறாரு ஒருத்தர் விட்டுட்டார் இப்படி எல்லாத்துலேயுமே எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு இடத்தில் நடந்த நிகழ்வை பற்றி நாலு நடந்ததாக ஒருத்தரும் மூணு நடந்ததாக ஒருத்தரும் சொல்வாரையானால் நாலு என்பதைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா நாளுக்குள்ளே இந்த மூணு அடங்கிருச்சு இவர் சொல்ல எடுத்துக்கொண்டால் அதே பால் இதுக்குள்ளேயே வந்துருச்சு அதே மது இதுக்குள்ளேயும் வந்துருச்சு ப்ளஸ்ஸு தேனு அவ்வளோ அந்த பிளஸ் தேனை விட்டார் அந்த அறிவிப்பாளர் கேட்டுகிட்டு இருக்கும்போது யாவோ குறைவாக பால் மதுன்னு சொல்லிட்டார் இன்னொரு யாவோ யாவை அறிவிப்பாளர் கவனமாக என்ன செய்கிறார் பால் மது தேனுன்னு சொல்லிட்டார் அப்படி தான் எடுத்துக்கொள்ள இந்த மாதிரி முரணாக இல்லை கூடுதலாக முரணாக வந்தால் தப்பு பாலை எடுத்தார்கள் பாலை எடுக்கலை அப்படி வந்தால் முரணாக போயிடும் அது முரணுக்கு வேறு சட்டம் இது முரண் கிடையாது இது ஜியாதத்து கூடுதல் ஒருவர் ஒரு இடத்தில் நடந்த ஒரு சம்பவத்தில் நடந்த ஒரு விஷயத்தில் ஒருத்தர் ஒன்றை குறைத்தும் ஒருத்தர் ஒன்றை சேர்த்தும் சொன்னார்களே ஆனால் என்ன வரேன் வந்து அது கூடுதல் உள்ள எடுத்துக்கிறேன்னு சட்டையும் கையிலையும் போட்டு போனார்னு சொல்கிறார் ஒருத்தர் இன்னொருத்தர் சட்டை கைலி தொப்பி கண்ணாடிலாம் போட்டு போனாருங்கிறாரு இதில் என்ன எடுத்துக்கிறது இந்த ரெண்டையும் அவர் முக்கியத்துவப்படுத்தலை இந்த ரெண்டையும் முக்கியப்படுத்தி அவர் சொல்லிட்டார் இவர் எல்லாத்தையும் சொல்லுவேன்னு வேணுன்னு சொல்கிறார் அப்போ நம்ம என்ன செய்யணும் சட்டை தொப்பி கண்ணாடி க இப்போ என்னென்ன சொன்னாரோ எல்லாத்தையும் எடுத்துக்கிற வேண்டியது தான் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது மூணு என்பதற்கு மூவாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு ஆதாரமாக இருக்கிறது ரெண்டு என்பதற்கு மூவாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு ரெண்டுமே புகாரி தான் ஆதாரமாக இருக்கிறது நம்ம கூடுதல் விஷயத்தை எடுத்துக்கொள்ளணும் குறைவாக உள்ளது வந்து மறந்துருப்பார் இதை இதை எடுத்துக்கிட்டு அதை விட்டிங்கன்னா அப்புறம் இட்டுக்கட்டார் வந்துடுறப்பறோம் ரெண்டு வைங்க அவன் மூணு சொன்னவர் என்ன பண்ணிட்டார் ஒன்று சேர்த்து சொன்னால் இட்டுக்கட்டுறது தானே இட்டுக்கட்டினா இருக்கிற குற்றத்தை சொல்வதை விட மறந்து விட்டாருங்கிறது குற்றத்தில் வராது இட்டுக்கட்டினா குற்றவாளி ஆக்கிறீங்க சகா பார்க்கல அப்போ கூடுதலாக சொல்வதை நம்ம ஏற்றுக்கொள்வதன் மூலமாக நம் நம்ம யாரையும் கட்டுற ஒரு பட்டியலில் சேர்க்க மாட்டோம் இது பொதுவாக ஹதீஸில் உள்ள ஹதீஸ் மட்டும் இல்லை எல்லா பேச்சுக்களுக்கும் உள்ள ஒரு விதி தான் இது அதை விளங்கிக்கிறணும் டைம் முடிஞ்சிருச்சா அலாமலை